வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் கோவக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம். இதை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஃப்ரையை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 200 கிராம் கோவக்காவை 2 நுனி பகுதியும் கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கோவக்காயும் 4 நீள துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீல துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க, இந்த ஃப்ரைக்கு நல்லாயிருக்கும். இந்த மிக்சிங் பவுலில் 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள்ஸ்பூன் சோள மாவு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி வச்ச கோவக்காயும் இதில் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லா காயிலையும் இந்த மாவு கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. தண்ணி வந்து 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு, கொஞ்சமாக சேர்த்தா போதும், 1 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொழகொழன்னு ஆயிரும். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. தண்ணி வந்து நிறைய சேர்த்துறாதீங்க, அது ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லா பீசஸ்லேயும் இந்த மசால் வந்து நல்லா கோட் ஆயிடுச்சு. மூடி வச்சிடலாம். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். மிக்ஸ் பண்ணி வச்சு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, ஃப்ரை பண்ணிடலாம். பொரிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பரட்டி பரட்டி விட்டுக்கணும். நல்லா ஃப்ரை ஆகி மொறு மொறுன்னு வரும், கிறிஸ்பாக கலரும் மாறி வந்துடும். கோல்டன் கலராக, கோல்டன் ப்ரௌன் கலராக மாறி வந்துடும். நல்லா பரட்டி பரட்டி விட்டு இந்த கோவக்காய் நல்லா ஃப்ரை ஆகி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். அப்படி எடுத்தால்தான் இது நல்லா கிறிஸ்பாக இருக்கும். நல்லா பரட்டி பரட்டி விட்டு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு, நல்லாவும் ஃப்ரை ஆயிடுச்சு. எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா சவுண்டு கேட்குது. இதை ஒரு டிஷ்யூ பேப்பர் உள்ள பிளேட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். எல்லா கோவக்காயையும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணியாச்சு. இதில் 2 டேபிள்ஸ்பூன் வறுக்காத வேர்க்கடலையை சேர்த்து வறுத்துட்டு அந்த கோவக்காயோட சேர்த்தோம்னா சாப்பிடும்போது இந்த கடலைப்பருப்பு டேஸ்ட்டோடு நல்லாயிருக்கும். கலர் மாறாத அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ இதுவும் வறுபட்டுருச்சு, எடுத்து கோவக்காயில் சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கறிவேப்பிள்ளை இலைகளையும் சேர்த்து கறிவேப்பிள்ளை இலைகளையும் இது மேலே சேர்த்தாச்சு. ரொம்ப சூப்பராக டேஸ்டாக கோவக்காய் ஃப்ரை ரெடி. இந்த கோவக்காய் ஃப்ரையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.